வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேட்டன் சேனல்ல இருந்து உத்தவ பால்கார் ஷோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏ 63 நோறிக்கு போய் தள்ளிப்படா. அடேங்கப்ப மாடி எப்படி விளையாடு பாரியா. இந்த 63 நீ எல்லாம் ஒரு இலவுக்கு லாய்க்கல ஓடி போயிரு. யோ தொட்டு பாரு தொட்டு பட்டு பாப்பியா. இதுக்கெல்லாம் பிரைஸ் கிடையாது. உனக்கு வெறும் பொங்கல் வாழ்த்து மட்டுதா. அதே டே 63 உனக்கும் பொங்கல் வாழ்த்து மட்டும்தான்டா. டே 63 உனக்கு அவ்வளவு லிமிட் வந்தேன். யாராவது 63 ரொம்ப நேரமா நீ கத்திக்கிட்டே இருக்க நாடு பாத்துக்கிட்டே இருக்க எப்படி காட. அதோ அந்த காவல்துறை பேரிகேட் கிட்ட நிக்கிறானே அவனே. யாரு தடியாக்கி ஒரு தெரிக்கிறாளே அவளா. கூப்பிட்ட கபிலாட்டி அவ பாடுபிடி வீரரே கிடையாதுடா. பின்ன அவ குளிப்பி ஏசி விக்க வந்து வடக்கடா. ஓ ஆமா வடக்கன்னாரு. ஓ அப்படி மேட்ச். ஓ சூப்பரியா. ஒரு வெறும் குளிப்பி ஐஸ் தான் இருக்கு. யாராவது வாங்கிட்டு போங்களே. காலையில இருந்து ஒரு மனுஷன் பாவம் காட்டுக்கத்தான் கத்துறானே. ஒரு குல்பி ஐஸ் வாங்கிட்டு போய் திம்போன்னு நினைக்கிறீங்களா? வெயில் இந்த போடு போடுது. உனக்கு எல்லாம் தண்ணியே தவிக்காதாயா? தவிக்கிறதுதான். ஆனா நீ காசு கேப்பியே என்ன ஓசில குடுப்பாங்க. எருமாடு ஆறாவே. டேய் 63 நோறைக்கு போடுவேன் தள்ளி போயிரு ஒழுங்க. அரே யாரா இந்த 63 ரொம்ப நேரம் திட்டிகிட்டே இருக்காங்களே. கொஞ்சம் வெளியிலதான் போய் தொலைங்களேடா. மூதேவி நீ தான் அந்த 63. எது நானா? ஓ இந்த நம்பர் தான் 63ஆ? அதுவே தெரியல. ஐசிக்கு வந்துட்டான் பாரு. அரே மூடு. எனக்கு 10,000, 20,000, 50,000 பெரிய அமௌண்ட் தான் தெரியும். இந்த மாதிரி சிலித்தனமா 63 எல்லாம் தெரியாது. கூமுட்டா எப்படி சமாளிக்குது பாரு. ஓய் இந்தாமா ஆண்டி ஒரு ஐஸ் வாங்கிட்டு போறது இல்லையா? அரே சும்மா ரெண்டு வாங்கி தின்னுப்பாரு. அரே முகரைய பாரு. சும்மானா சும்மா இல்லடி. காசு கொடுத்துதே. சும்மா இல்லடி. ஓசினா உடனே வந்துட வேண்டியது. காசுன்னா வேணா சொல்லிட வேண்டியது. எருமாடு இதுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஐசி வியாபாரம் பண்றது? எப்பா யார் பண்ணி நரச மாவட்ட பொட்டி ஊத்திட்டு வந்திருக்க? அரே இது நரச மாவட்ட பொட்டி இல்லையா, இது ஐஸ் பொட்டி. எது ஐஸ் பொட்டியா? கொடு திண்டு பாப்போம். காசு எது காசா? யோ அங்கிட்ட பிரியா குடுக்குறாங்க. நீ என்ன காசுங்கிற? அங்கிட்டே வாங்கி நக்கு. என்ன ஐச சொன்னயா? உனக்கெல்லாம் கொழுப்பு ரொம்ப அதிகம்டா. இது ஆளை கூட்டியாரு. அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாலும் பெரிய ஜெயிலர் கேங்கு. நாளா அண்ணாத்தையே பாத்து வேண்டா. எருமாடு உண்மையிலே கூட்டிட்டு வந்துருவானோ? சரி பாத்துக்குவோம். ஏமா ஆண்டி கடைசியா உனக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறேன். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வாங்கிறியா? அப்ப இந்த பிரியா உள்ள மட்டும் குடியா? நீ எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போது காசை எடுத்துட்டு வர மாட்டியாடி? அட எடுத்துட்டு வந்தயா. மணி பர்ஸ் ஓட்ட காசு பூரா கீழே கொட்டி போச்சு. ஐயய்யா என்னமா சொல்ற? எவ்வளவு காசு வச்சிருந்தே? 3.50 ஆசியா. அதுல 2 பக்கத்து வீட்டுக்காரிட்ட கடன் வாங்கிட்டு வந்தே பூரா போச்சு. எவன் எடுத்து செலவு பண்ணானோ? அடி பாவி மவளே, நீ 3.50 எடுத்துட்டு வந்தது கூட மன்னிச்சிருவே. ஆனா எவன் எடுத்து செலவு பண்ணனோன்னு உன் விட்டா பாத்தியா? இனிமே உன் பக்கத்து திரும்ப செருப்ப கழட்டி அடிடுறேன். ஐயா ஐஸ் இருக்கு ஐயா. அரே வாங்க வாங்க. என்ன ஐஸ் வேணும் பெருசே சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன ஐசியா இருக்கு? நம்மள்கிட்ட எல்லா ஐஸும் இருந்துச்சு. ஆனா வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு குளிப்பி மட்டும்தான் இருக்கு. கோழிப்பியா? அரே கோழிப்பி இல்லையா, குளிப்பி. குளிப்பி ஐஸ் என்னவோ நல்லா இருக்குமா? செம்மையா இருக்கும். இத மட்டும் வாங்கிட்டு போன உன் பொண்டாட்டி உன்னை சுத்தி சுத்தி வரும். ஹலோ பால்கார் ராஜா. நான் தானே? யாரு? ஓ அண்ணாத்தே நீயா? என்ன அண்ணாத்தே மோதிக்கலாமா? கொஞ்சம் லேட்டா மோதிக்கலாம். இப்பதான் ஒரு கிழட்டு பையன் அடிச்சுட்டு போனேன். அடடா அண்ணாத்தே இல்லையா? பின்ன
ஹாய்ல குடிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இந்த கேரக்டர் பார்க்குறப்ப நாங்கள் அட்மினை பார்த்துட்டோம், பேசுகிறீங்களா பார்த்துட்டோமா. இப்போ வந்து அந்த கிளைமேக்ஸ் அவர் வந்து அந்த என்னது டெட்பூல் கேரக்டரில் வராரு, அவரே வந்து பேசினா இப்போ சூப்பராக இருக்கும்னு தோணுது. எப்பவுமே அவர் இப்போ பேசுகிற பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டாரா, இனிமேல் சொல்கிறேன், இனிமேல் வர வீடியோ லாஸ்ட்டில் வந்து அவர் இன்னும் பேசிட்டு இந்த வாய்ஸில் அவர் பேசுகிறப்போ நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா செம்மையாக இருந்தது, நல்லா இருக்கும். பட் ஆனால் அது வந்து அதாவது இப்போ வந்து இது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு அந்த சிந்தனை போகுது. எவ்வளோ வேலை போயிட்டு இருக்குது, நம்ம அசால்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை நாள்ன்றதை அந்த மைண்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, ஜல்லிக்கட்டு அந்த இதுல அந்த 63 கலாய்ச்சிருந்தார் வடக்கன்னு அந்த ஒரு சொல்லியிருந்தார், அந்த இன்ட்டு நான் மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்து அதை வச்சு உத்தரவு பார்க்கறதுன்னுட்டாங்க, வேற லெவலில் இருந்தது. இப்போ அந்த கிளை வாய்ஸ் பேசுகிறப்ப தான் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸாக அது வருவோம். இவரு கரெக்டாக இந்த லேடிஸ் கிட்ட பேசுறது மட்டும் எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்தது, ஏன்னே தெரியல. இவரு கண்டிப்பா ஏய் வாங்கிறே இல்லையடி அப்படின்னப்பா அதெல்லாம் வேற லெவல் பண்ணா இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க.